Hi Kutties, Hi Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome to Kids Way Abacus Channel. நம்ம சேனல்ல நம்ம Abacus ஜாலியாவும் ஃபன்னாவும் போட போறோம். அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். தயவு செஞ்சு உங்க குழந்தைங்க கையில மொபைல் போன் கொடுக்காதீங்க. அவங்க மொபைல் போன் யூஸ் பண்றதுனால அவங்களுடைய கண்ணும் பிரெயினும் பாதிக்கப்படுது. அதனால இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா ஸ்மார்ட் டிவி இருக்கும். குழந்தைங்க பார்க்க விருப்பப்படுற வீடியோஸ் நீங்க ஸ்மார்ட் டிவி மூலமா கனெக்ட் பண்ணி அவங்கள வீடியோஸ் பார்க்க சொல்லுங்க. ஸ்மார்ட் டிவி இல்லாத பட்சத்துல நீங்க குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள கைட் பண்ணுங்க. இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். இப்ப நம்ம அபாகஸ் கத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இம்ப்ரூவ் கான்சென்ட்ரேஷன். நம்மளோட கான்சென்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்க்ரீஸ் மெமரி பவர், மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குயிக் அப்சர்வேஷன், எல்லாத்தையும் குயிக்கா அப்சர்வ் பண்ணிப்பாங்க. கிரியேட்டிவ் திங்கிங், நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க. லிசனிங் ஸ்கில் வில் இம்ப்ரூவ், அவங்களோட லிசனிங் ஸ்கில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மோர் ஆக்டிவ், நல்லா குழந்தைங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ், அவங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிட்ஸ் வே அவேக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே குட்டீஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்ப அபாகஸ்னா என்ன? அபாகஸ்னா ஈஸி வே ஆஃப் மேக்ஸ். அபாகஸ்ல மொத்தம் 8 லெவல்ஸ் இருக்கு. நம்ம லெவல் பை லெவல் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். இப்ப அபாகஸ் கத்துக்கிறதுக்கு முக்கியமா ரெண்டு விஷயம் தேவைப்படுது. ஒன்னு அபாகஸ் கிட், இன்னொன்னு அபாகஸ் ஃபார்முலா. இப்ப அபாகஸ் கிட்ட பத்தி நம்ம டீடைலா பாத்துருவோம். நான் வச்சிருக்கிறது வந்து 17 ராட் அபாகஸ் கிட், 13 ராட் அபாகஸ் கிட்டும் இருக்கு. நீங்க அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அபாகஸ் கிட்ட பத்தி நம்ம டீடைலா பாத்துருவோம். இதோட பார்ட்ஸ், அப்புறம் நம்ம எப்படி இதை யூஸ் பண்றது, எப்படி ஹேண்டில் பண்றது, எந்தெந்த ஃபிங்கர் யூஸ் பண்றது போன்ற டீடைல்ஸ் ஃபுல்லா இப்ப பாக்க போறோம். இதுதான் அபாகஸ் கிட். இதோட சுத்தி இந்த இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த சுத்தி இருக்கிற பார்ட்டுக்கு பேர் வந்து ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சென்ட்ரா இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லீங்களா, இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் வந்து ராடுன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பாருங்க, சென்டர்ல ஒயிட் டாட் வச்சிருக்க ஏரியா இருக்குங்களா, இந்த லைன் மாதிரி ஒயிட் ஒயிட் டாட் வச்சிருக்க இந்த லைனுக்கு பேர் வந்து ஆன்சர் பாயிண்ட். நம்ம சம் போடும்போது இந்த ஆன்சர் பாயிண்ட ஒட்டி இருக்கிற பீட்ஸ் வச்சுதான் நம்ம ஆன்சரை வந்து கன்சிடர் பண்ணுவோம். சோ இப்ப கீழ இருக்க பீட்ஸ்க்கெல்லாம் பேர் வந்து லோயர் பீட்ஸ், மேல இருக்க பீட்ஸ்க்கெல்லாம் பேர் வந்து அப்பர் பீட்ஸ். கீழ இருக்க பீட்ஸ்க்கு ஒரு ஒரு பீட்ஸுக்கும் வேல்யூ பாத்தீங்கன்னா 1 1 1 1, ஒரு ஒரு பீட்ஸுக்கும் வேல்யூ 1. அப்பர் பீட்ஸ்ல ஒரு ஒரு பீட்ஸ் இருக்கு, ஒரு ஒரு பீட்ஸோட வேல்யூ 5. இப்போ இது 1 பிளேஸ், இது 10 பிளேஸ், இது 100 பிளேஸ், இது 1000 பிளேஸ். இப்ப அபாகஸ் கிட்ட நம்ம எப்படி ஹோல்ட் பண்றதுன்னு பாப்போம். இந்த ஃபிங்கரையும் இந்த லிட்டில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர், அப்புறம் இந்த தம்பையும் வச்சு இப்படி நல்லா ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னன்னா, இந்த அபாகஸ் கிட்ட வந்து நல்லா இப்படி கிளியர் பண்ணிக்கணும், இப்படி கிளியர் பண்ணிக்கணும். இந்த ஆன்சர் பாயிண்ட ஒட்டி எந்த ஒரு பீட்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ஆன்சரா கன்சிடர் பண்ணிருவோம். சோ நம்ம இதுல பீட்ஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பீட்ஸோட வேல்யூ 1 னு சொன்னேன் இல்லீங்களா, 1 பிளேஸ்ல எப்படி கவுண்ட் பண்ணணும் பாருங்க. இது 1 பிளேஸ். சோ 1 ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னா, கீழே இருக்க லோயர் பீட்ஸ்க்கு வந்து ஆட் பண்றதுக்கு தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், சப்ராக்ட் பண்றதா ரிமூவ் பண்றதுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், மேல இருக்கிற அப்பர் பீட்ஸ் ஆட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும், அதை ரிமூவ் பண்றதுக்கும் சேம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப வந்து நம்பர்ஸ் கவுண்டிங் நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் பிளேஸ்ல இப்ப கவுண்ட் பண்ண போறோம். 1 2 3 4, 4க்கு அப்புறம் இப்ப நம்ம 5 ஆட் பண்ணோம். சோ நம்ம இந்த 4ஐயும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் 5 ஆட் பண்ணோம். அப்புறம் 6 7 8 9. இப்ப 9 வந்துருச்சு. 9 நம்ம கிளியர் பண்ணிட்டு அது 10 வைக்கணும். சோ 9 பீடியும் சைமல்டேனியஸா நம்ம அப்படியே கிளியர் பண்ணிட்டு 10th பிளேஸ்ல இருந்து ஒரு பீட வந்து மேல வைக்கணும். இப்ப பாருங்க, 10th பிளேஸ்ல ஒரு பீட், 1 பிளேஸ்ல 0 1 0 10. இப்ப 10th பிளேஸோட கவுண்டிங் பார்த்தோம்னா 10 20 30 40, 40 கிளியர் பண்ணிட்டு இங்க 50 50க்கு அப்புறம் 60 70 80 90. இப்ப 90 வந்து நம்ம மொத்தமா கிளியர் பண்ணிட்டு இப்ப 100 பிளேஸ்ல இருந்து ஒரு பீட வந்து ஆட் பண்ண போறோம். இப்ப பாருங்க, 100 பிளேஸ்ல 1 பீட், 10 பிளேஸ்ல 0, 1 பிளேஸ்ல 0, 1 0 0 100. 100 பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ 100 200 300 400 கிளியர் பண்ணிட்டு 500, இப்போ 600 700 800 900. இப்ப 900 கிளியர் பண்ணிட்டு இங்க 1000 பிளேஸ்ல ஒரு பீடு நம்ம ஆட் பண்றோம். இப்ப பாருங்க, 1000 பிளேஸ்ல ஒரு பீட்,
100 place 0, 10 place 0, 1 place 0, 1, 0, 0, 0, 1000. Okay friends, next video la namma numbers counting inno details. Thanks for watching.